ஓம் குருகாந்தி சாய சச்சிதானந்தம். உலக சமுதாய சகோதரி சகோதரி சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இயற்கை வளம் விரும்பி ஆத்மாக்களே, இன்றைய பதினஞ்சத்தருடைய உணவு முறையில் தன்னுந்திரியருடைய அருள் ஆற்றலோடும் பதினஞ்சத்தருடைய பேரருளோடும் இந்த முடக்கத்தான் கீரையை பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றோம். முறையாக இதை நீங்கள் பொறுமையாக கேட்டு பயனடைய வேண்டுகிறோம். சுறுசுறுப்பாக ஓடி ஆடி திரிந்து நம்மை ஓரிடத்தில் முடக்கி போட்டுவிடும் தன்மை கொண்டது முடக்குவாதமாகும். அதிகமாக 40 வயது கடந்துவிட்டாலே மூட்டுகளில் நீர் போர்த்து மூட்டு வலி தாங்காது துன்புறும் நோயாளிகளை நாம் எப்பொழுதும் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தோள்பட்டை மூட்டுகளில் வாத நீர் செல்வதால் தோள்பட்டை வீக்கம் வலி ஏற்படுகிறது. இவ்வாறு நம்மை துன்புறுத்தி மூளையில் முடக்கி போடும் மூட்டுவாதத்தை அறுத்து போடும் அருமருந்து தான் இந்த முடக்கருத்தான் என்னும் மூலிகை. அதனால் தான் இதனை முடக்க அறுத்தான் என மருவி இந்த பெயர் பெற்றுள்ளது. மேலும் மலத்தினை இலகுவாக வெளியேற்றக்கூடிய மூலிகையும் ஆகும். சினைப்பு, கிரந்தி, கரப்பான் ஆகிய தோல் நோய்களையும் நீக்கும் என சித்தர்கள் பாடல் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சூளை பிடிப்பு சோரி சிறங்குவன் கரப்பான் காலை தொடுவாய் உங் கண் மலமுஞ்சலங் கடக்க கத்தானோடி விடுங் காசினியை விட்டு முடக்கற்றானை மொழி என்கிறார். இது ஒரு சித்தருடைய பாடல். முடக்கற்றான் ஒரு கொடி இனம். தொற்றி படர்வதற்கு கம்பிகள் போன்ற அமைப்பில் சுருள்கள் காணப்படுகிறது. தண்டுகளில் சிறு சிறு பூக்கள் உடையதாக காணப்படும். இவ் அரும்புகள் சேருமிடத்தில் 3 தொகுதி அமைப்புள்ள இலைகளை உடையதாக இருக்கும். இதன் காய்கள் மற்றும் வேர்களில் சல்ஃபோனின் என்னும் மருந்து பொருள்கள் அடங்கியுள்ளது. இது உடல் பருமனையும் கீழ்வாதத்தையும் நீக்கும் தன்மையுடையது. இது எவ்வாறு சமைக்கலாம்? முடக்கற்றான் வேறு இலை முதலியவைகளை கஷாயம் செய்து வாத மூலம் நாள்பட்ட இருமல் போன்ற கோளாறுகளுக்கு கொடுக்கலாம், குணமாகும். முடக்கற்றானை கொடியோடு கொண்டு வந்து பொடியாக நறுக்கி கஷாயம் செய்யவும். இக்கஷாயத்துடன் ஆமணக்கு எண்ணெய் கூட்டி கொடுக்க பேதியாகும். வயிற்றுள்ள வாத நீர் பித்த நீர் பேதியுடன் வெளிப்படுவதுடன் தேக ஆரோக்கியத்திற்கும் இது பயன்படக்கூடிய ஒரு கஷாயமாகும். முடக்கற்றானை 2 பிடி அரைத்து தோசை மாவுடன் கலந்து இட்லி அடை போன்ற செய்து சாப்பிட்டோம் என்றால் மூட்டு வலியை கட்டுப்படுத்தலாம் என்பது இதனுடைய மருத்துவ குணம். முடக்காற்றானை 2 பிடி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி நீர் விட்டு வேக வைத்து பின்பு அந்த நீரை வடித்து நெய், சீரகம், இஞ்சி, மிளகு, பூண்டு போட்டு தாளிசம் செய்து சூப்பு போல் தயாரித்து வாரத்தில் 1 நாள் சாப்பிட்டு வந்தால் வயிறானது தூய்மையடைந்து சீரண மண்டலத்தை வலிமையடைய செய்கிறது. இன்னும் இதன் பயனை பெற சமையலில் பல விதங்களில் பயன்படுத்தலாம். உளுந்து, வெந்தயம், நெய் விட்டு வறுத்தும், தேங்காய் சேர்த்தும், விளக்கெண்ணெய் விட்டும் வதக்கி முடக்கற்றானை துவையல் செய்து சாப்பிடலாம். மிளகு ரசம் வைத்தும் சாப்பிடலாம். அடையாகவும் தட்டி சாப்பிடலாம். முடக்கற்றான் கசப்பு சுவை உள்ளதால் அதனை வேக வைத்து வடித்து விடுகிறார்கள். அது தவறு. அதிகமான சத்துகள் அந்த வடிநீரில் இருக்கும். அதை கீழே கொட்டிவிடாமல் ரசமாகவோ சூப்பாகவோ செய்து பயன்படுத்தினோம் என்றால் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த இயற்கை அன்னை என்று ஏன் நம் பெண்மை போற்றுகிறோம் என்றால், பெண்கள் எப்பொழுதுமே அன்பும் கருணையும் உடையவர்கள், தயவுடையவர்கள். அது இப்போது இருக்கின்ற சில பெண்களை வைத்து நீங்கள் தவறாக எடைபோடி விடாதீர்கள் அன்பர்களே. ஆண் சக்திக்கு விட பெண் சக்தி அன்பும் கருணையில் ஒருபடி அதிகமாகவே இருக்கும். அது எல்லா உயிர்களையும் நாம் காண முடியும். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான முடக்கத்தான் கீரையை இயற்கை தாய் நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த அற்புதமான இயற்கை வளத்தை முறையாக பயன்படுத்தி